அன்பு நண்பர்களே, வணக்கம். இது SSD இன்ஃபோ டீச். நான் உங்களுக்காக பி எம் ஜவஹர். இன்னைக்கு நம்மளுடைய SSD இன்ஃபோ டீச் சேனல் மூலமாக கடந்த ரெண்டு வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். முக்கியமான இந்த NSDயினுடைய சப் ஏஜென்சி சம்பந்தமாக சில அப்டேட் கொடுத்துருந்தேன். இப்போ அந்த அப்டேட்டில் நமக்கு தேவையான சில டாக்குமெண்ட்ஸ், ரிக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்டிருந்தோம். அந்த டாக்குமெண்ட்ஸ் பல நண்பர்கள் எனக்கு வந்து தொடர்பு கொண்டு கூப்பிட்டாங்க. கால் பண்ணும்பொழுது அவங்கள்ட்ட நான் சொல்லியிருந்தேன், ஏஜென்சிஸ் எடுக்கிறதுக்காக இது மாதிரி ரிக்யூர்ட் டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும், அதை நீங்கள் வந்து எனக்கு வந்து ஸ்கேன் பண்ணி மெயில் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சில நண்பர்கள் கரெக்டாக அனுப்பி அவங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு எடுத்துக்கிட்டாங்க, வாங்கிக்கிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே கிடச்சிருக்கு. அப்போ அந்த ஐடி பாஸ்வேர்டு வாங்கக்கூடிய, இன்னும் புதுசாக வேணும் அப்படிங்கக்கூடியவங்க, அவங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஆதார் கார்டு வேணும், பான் கார்டு வேணும், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று வேணும், அட்ரஸ் ப்ரூஃப் எங்களுக்கு அனுப்பணும். இந்த அட்ரஸ் ப்ரூஃபில் பார்த்தீங்கன்னா உத்தியோக ஆதார், இபி பில்லு. இபி பில்லுன்னா அதில் வந்து வித் அட்ரஸோடு இருக்கணும். பல பேருக்கு இபி பில்லு இருக்கும், வெறும் பணம் கட்டுறதுக்கான ரசீது மட்டும் தான் இருக்கும், அதில் அட்ரஸ் இருக்காது, அது எலிஜிபிள் கிடையாது. அதுமாதிரி இல்லைன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு. இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி வேணுமா சார்னா? அப்படி தான் இல்லை, இருந்துச்சுன்னா தரலாம். இல்லைன்னா ரெண்டல் அக்ரிமெண்ட்டு, வாடகை இடத்துல இருக்கனா ரெண்டல் அக்ரிமெண்ட்டு. இந்த டாக்குமெண்ட்ஸில் ஏதேனும் ஒன்று எங்களுக்கு நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். இது இந்த வீடியோ போகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த ஸ்கேன் பண்ணுறதுல தான் சில பிரச்சனைகள் இருக்குது. பல நண்பர்களுக்கு ஸ்கேன் பண்ணி எனக்கு அனுப்பியிருக்காங்க. அனுப்பும்போது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரிஜினல் காப்பி தான் அனுப்பியிருக்காங்க, ஆனால் இது வந்து ப்ராப்பராக இல்லாமல் அனுப்பியிருக்காங்க. இது மாதிரி அனுப்ப வேண்டாம். அது எப்படி ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு அதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இப்போ வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஸ்கேன் பண்ணால் எங்களுக்கு கிளியராக கிடைக்கும்? என்கிட்ட இருக்கிறது எப்சன் பிரிண்டரு, எப்சன் ஸ்கேனரு வித் பிரிண்டரு, L360 மாடலு. இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை, ஒரு ஃபோட்டோ நான் இது உள்ளே வச்சுருக்கேன் ஸ்கேனர் உள்ள. நீங்கள் என்ன செய்கிறீங்க? என்ன தப்பு, எந்த இடத்துல தப்பு நடக்குது உங்கள்கிட்டன்னா, நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோவை அப்படியே வச்சுட்டு போய் ஸ்கேன் கொடுத்துட்றீங்க. என்கிட்ட இருக்கிறது எப்சன். சில நண்பர்கள் ஹெச்பி வச்சுருக்கலாம், கெனான் வச்சுருக்கலாம், வேறு எந்த ஒரு பிரிண்டர் இருந்தாலும், எந்த ஒரு ஸ்கேனர் வச்சுருந்தாலும், நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா அப்படியே போய் ஸ்கேன் பண்ணிடுங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த பாருங்க, இது ஒரு ஸ்கேன் காப்பி, இதில் இருக்க ஃபுல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட்டும் சேர்ந்து நமக்கு வந்து ஸ்கேன் ஆகி வருது. இது எங்களுக்கு தேவையில்லை. இதுமாதிரி வந்துச்சுன்னா பிக்சர் குவாலிட்டி இருக்காது. பாருங்க, பார்த்தோம்னா அந்த பிக்சர் வந்து குவாலிட்டி இல்லாமல் போயிடும். அப்போ எங்களுக்கு என்ன தேவை, அதை நீங்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இப்போ வந்து சொல்கிறேன். என்ன செய்கிறீங்க, நீங்கள் முதல்ல வந்து ப்ரீவியூ பாருங்கள். உங்களுடைய இந்த ப்ரிவியூ பட்டனை கிளிக் பண்ணி அந்த இமேஜை முதல்ல நீங்கள் வந்து ப்ரிவியூ பாருங்கள். ஓகேவா? அந்த இமேஜை நீங்கள் ப்ரிவியூ பார்த்து அந்த பர்டிகுலர் இமேஜை மட்டும் நீங்கள் க்ராப் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இந்த செலெக்ஷன் டூல் ஆப்ஷனை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் இமேஜை மட்டும் நீங்கள் வந்து க்ராப் பண்ணுங்கள். இப்போ இந்த இமேஜை மட்டும் நீங்கள் இப்போ வந்து க்ராப்பில் வந்து செலக்ட் ஆன பிறகு இந்த இமேஜை மட்டும் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணால் அந்த இமேஜ் மட்டும் எங்களுக்கு ஸ்கேன் ஆகி வரும், கிளியராக கிடைக்கும். இல்லாமல் இதை மாரி நீங்கள் செய்யாமல் டைரெக்டாக அந்த இமேஜ் வச்சுட்டு ஸ்கேன் கொடுத்துட்டீங்கன்னா இது மாதிரி தான் வரும், இது வந்து பெஸ்ட், இது எனக்கு தேவையே இல்லை. இப்போ எனக்கு இந்த டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கக்கூடிய நண்பர்கள் சில பேர் வந்து என்னை கூப்பிட்டு கேட்டாங்க, சார் நான் வந்து ஜெராக்ஸ் அனுப்பலையே சார், நான் உங்களுக்கெல்லாம் மெயில் அனுப்பியிருந்தேன், ஜெராக்ஸ் அனுப்பாதீங்க, ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தெரியுது. இந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது நமக்கு எப்படி வருதுன்னா, ஜெராக்ஸ் என்னமோ எடுத்து அவங்க வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கு. அது கிடையாது, நீங்கள் ஜெராக்ஸும் எடுக்கல. ஆனால் என்ன நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா, அப்படியே நீங்கள் உடனடியாக அந்த ஃபோட்டோவை வந்து டைரெக்டாக அப்படியே வச்சுட்டு உடனே நீங்கள் வந்து ஸ்கேன் கொடுத்துட்றீங்க. அப்போ அந்த ஸ்கேன் கொடுக்கும்பொழுது என்ன ஆகிடுதுன்னா, அந்த ஃபுல் பேஜும் சேர்ந்து ஸ்கேன் ஆகிறதுனால நமக்கு அது கிளியராக கிடைக்கிறதில்லை. அதுக்காக தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இது எடுக்கும்பொழுதே பாருங்க, இது மாதிரிலாம் எடுக்காதீங்க. இந்த பேன் கார்டு எப்படி எடுத்துருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதையும் அதே தான் எடுத்துருக்கீங்க. இதை வந்து பர்டிகுலர் ஏரியாவை மட்டும் நீங்கள் வந்து கிராப் பண்ணுங்கள். கிராப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கிளியராக கிடைக்கும், உங்களுடைய டாக்குமெண்ட் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த தவறு செய்ய வேண்டாம், இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே போல் நம்மளுடைய இந்த உத்தியோக ஆதார் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு உத்தியோக ஆதார்னா என்னன்னு தெரியல. இதுக்காக நம்ம ஆல்ரெடியே நம்மளுடைய சேனலில், SSD இன்ஃபோடெக் சேனலில் நம்ம ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்துட்டோம்.
உத்தியோக ஆதார் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு உத்தியோக ஆதார் ரெஜிஸ்ட்ரேஷன் சம்பந்தமாக கொடுத்துருக்கேன். இது வந்து எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய மைக்ரோ அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பிலிருந்து, மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பிலிருந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட். ஓகேவா? இது எப்படி இந்த சர்டிஃபிகேட்டை போடணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஃபார்முலாஸ் எல்லாமே இந்த 14:43 இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். இதை பார்த்து இது மாதிரி நீங்கள் உத்தியோக ஆதார் போட்டு எனக்கு அனுப்பி வச்சால் போதும். அதே போல் இப்போ எனக்கு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி ஒரு நண்பர் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார், சார் நான் இதெல்லாம் அனுப்பி வைக்கிறேன் சார், நான் எப்படி சார் நம்புறது, இன்கேஸ் எனக்கு வரலன்னா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். கண்டிப்பாக அவங்களுடைய வார்த்தையில் ரொம்ப நிச்சயம் சத்தியமான ஒரு உண்மையும் இருக்குது. ஏன்னா நிறைய நேரத்தில் இது மாதிரி ஒரு ஃப்ராடு தான் நடக்குது, நிறைய பேர் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நானே பல இடங்களில் ஏமாந்துருக்கேன், நானே ஏமாந்துதான் இருக்கேன் புரிஞ்சுங்களா. அதனால் நான் திரும்ப அந்த தப்பை செய்ய மாட்டேன். எனக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர், எனக்கு இருக்கக்கூடிய இந்த நண்பர்களுடைய உங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நான் ஒரு வளர்ச்சிகள் அப்படிங்கிறது நம்ம வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி 4,688 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க அப்படின்னா நான் செய்யக்கூடிய அந்த பிஸ்னஸ் ஜென்யூனாக இருக்கிறதால மட்டும்தான். அதனால் டோன்ட் வரி, நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக என்னால் முடிந்த உதவிகள் உங்களுக்கு செய்யப்படும். கண்டிப்பாக உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டுங்கிறது 100% கிடைக்கும். அதனால் எந்த விதத்திலையும் பயப்பட வேண்டாம். ஓகே, நான் சொன்ன பேர் இந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு அப்லோட் பண்ணுங்க, சார் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அப்புறமே உங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஒன்று அனுப்புவேன், அதுக்கான ஒரு ஏஜென்சிக்கான ஒரு அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஒன்று அனுப்புவேன். அந்த ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணி திரும்ப எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும். அதை நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் பிரகாரம் நாங்கள் அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். அந்த ஃபார்ம் நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கக்கூடிய ஃபார்மு அப்படிங்கிறது ஒரு PDF ஃபார்மெட்டில் இருக்கும். இதுதான் அந்த ஃபார்மு. இந்த ஃபார்ம் நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைப்பேன். இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் எங்களுக்கு வந்து ரிட்டர்ன் அனுப்பி வைக்கணும், சைன் பண்ணி. ஓகேவா? நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க, நான் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகே, மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பார்க்கக்கூடிய நண்பர்கள் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது சொன்னாலும் ரைட்டு, வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் கொடுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நம்மளுடைய சேனலை ஈஸியாக நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழியும் நீங்கள் வந்து போட்டு சின்னதாக உங்களுக்கு டெமோ மாரி காட்டுறேன். இதில் போய் ஒன்றுமே இல்லை, என்னுடைய மொபைல் நம்பரை மட்டும் நீங்கள் வந்து கொடுங்க, 8300126447 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்துட்டிங்கன்னா டைரெக்டாக நம்மளுடைய வீடியோவுடைய முக்கியமான சில வீடியோஸ் காட்டிடும், பேணியர் பேர் சம்மந்தமான வீடியோ. இதை நீங்கள் போய் கிளிக் பண்ணி தவிர இந்த SSD இன்ஃபோட்டிங்கிறத கிளிக் பண்ணாலே நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஓகேவா? இது மாதிரி நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. முன்னாடியே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.